ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாக்கெட் காளான் நம்ம ஃப்ரெஷ்ஷான காளானாக பார்த்து டேட் செக் பண்ணி வாங்கிக்கலாங்க. கவரை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், கவரை கட் பண்ணி காளான் எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருந்தால் ஃப்ரெஷ்ஷான காளான் அர்த்தம். இதை நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுனா, அதை திருப்பிட்டு அடிப்பக்கத்தில் கத்தி வச்சுட்டு லைட்டாக அப்படி எடுத்து விடுங்க. பார்க்கலாம், தெரியும் பாருங்கள். எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தோல் வந்துடும். ரொம்ப ப்ரெஷ் பண்ணாதீங்க, காளான் வந்து உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி தோல் சீவி காளானை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்மளுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கட்டி பூண்டு நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் இஞ்சி தோல் சீவி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 6 தக்காளி, 3 வெங்காயம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கூட நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ஒரு பட்டை, 4 லவங்கம், 2 மராட்டி முக்கு, 2 அன்னாசிப்பூ, 2 பிரியாணி இலை, 4 ஏலக்காய் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ரோசி இதழ் இதையும் சேர்த்துட்டு இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஒரு பாக்கெட் நம்ம எடுத்துருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துடலாம். கலருக்காக கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காளான் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கிட்டு 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 1/2 லெமனு, 1 கப் தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாக்கெட்டு காளானுக்கு நம்ம 1/4 கிலோ அரிசி நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். அதாவது 750 கிராம் அரிசி. அரிசி உடையாமல் லைட்டாக கிளறி விட்டுட்டு அரைப்படிங்க. இந்த படியால் நான் 3 படி தண்ணி சேர்த்துக்கிறேன், கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மூடி போட்டு மூடி ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வைங்க. பாருங்கள், மூடி வச்சுட்டு 1 கொதி வர விடுங்க. இது 1 கொதி வரட்டும், அதுக்கப்புறம் தான் நம்ம தம் போடணும். 1 கொதி வராமல் தம் போடக்கூடாது. பாருங்கள், 1 கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம உப்புலாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கிட்டு லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிக்கலாங்க. நல்லா டைட்டாக மூடிட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில் விட்டால் போதும், அதுக்கு மேலே விட வேணாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அதுவாக ஏர் போனதுக்கப்புறம் விசிலை எடுத்து விட்டுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குதுன்னு நீங்களே பார்க்கக்குள்ள தெரியும் உங்களுக்கு. எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் மேலே கொஞ்சமாக மல்லித்தலை தூவி விட்டுக்கோங்க, இன்னும் டேஸ்ட் அது நல்லாயிருக்கும். எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பார்த்தீங்களா, காளான் பிரியாணி ரெடியாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எம்மியாக இருக்குது பாருங்கள், பார்க்கக்குள்ளேயே சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டு ஸ்டைலில் காளான் பிரியாணி ரெடிங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் இதேமாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.